ஹாய் 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 வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய். இப்போது நிறைய பேர் லைவ் போடும்போதும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, எல்லாம் சென்சிட்டிவ் கோடு சொல்லுங்கள், சென்சிட்டிவிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தினமும் எங்கள் சென்சிட்டிவிட்டி வீடியோ அப்படின்னு கேட்டுனே இருக்காரு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி சீக்கிரமாக ஏந்து சென்சிட்டிவிட்டியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த கைரோஸ்கோப்பு, நான் கைரோஸ்கோப்புக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, அது நான் ஃபஸ்ட்டு நான் கைரோ தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த சென்சிட்டிவிட்டி ஒன்றும் பெருசாக தெரியாது. என்னோடது பார்த்திங்கன்னா, நான் கைரோன்னா இப்போ கைரோஸ்கோப்புக்கும் நான் கைரோஸ்கோப்புக்கும் என்னன்னு சொல்லிடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ முடிச்சுடுவோம். பாடு பாடி தொலையும். இப்போ இந்த மேலே கேமரா இருக்குல்ல, நான் ஆர்வஸாக வரேன். இந்த ஏடி சென்சிட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் கைரோன்னா இப்போ ஸ்கோப் ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்கோப் ஸ்க்ரீன்லேயே டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏடி சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகும். இல்லை கைரோஸ்கோப்னா ஸ்கோப்பை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோனை ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் அது மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு கைரோஸ்கோப்பு சென்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கைரோக்கு மூவ் ஆகிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கைரோக்கு மூவ் ஆகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் நிறைய பேர் நான் கைரோக்கு மூவ் ஆகலை. கைரோக்கு மூவ் ஆகாமல் இருக்கிற கைரோஸ்கோப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைரோஸ்கோப் ஒன்றும் ரொம்ப சுஸ்தரமாக கிடையாது, சப்பமாட்டு தான். உங்கள் செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, கைரோஸ்கோப் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய பேர் ஸ்கோப் ஆன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. எடுத்தோன்னே நீங்கள் ஆல்வேஸ் ஆனே வச்சுக்கோங்க. கற்றுக்கிறதுக்குன்னு வந்துட்டோம், என்னன்னா கற்றுக்கிட்டு தான் ஆகும். ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, ஜாய்ஸ்டிக்கை ஃபுல்லாக இந்த அப் வரைக்கும் தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு நீங்கள் ஃபோனை லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான். ஃபோனை நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனாக உட்காரணும் கைரோஸ்கோப்பு கற்றுக்கும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக உட்காந்துட்டு ஃபோனை லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் மட்டும் இந்த ட்ரைனிங் சென்டரில் உள்ளே ஒரு 10 நிமிஷம் டெய்லி காலையில் 10 நிமிஷம் பழகலைன்னா நீங்கள் 10 நாள் பப்ஜி விளாடாம போட்டாலே உங்களுக்கு மேட்ச் விளாட வராது. ஸோ ஒரு 10 நிமிஷம் லெஃப்ட் ரைட்டு, இந்த மாதிரி மரம் இருக்குல்ல, இப்படி மரத்தில் பூண்டு அப்படி வர்றது, இந்த கம்பியில் எகிரி குச்சி இப்படி வர்றது, இந்த மாதிரி கம்பி பிரச்சனையாக போச்சுன்னா இங்கே கட்டு கம்பி நம்மளால உள்ள கட்டுறதுக்கு ஃபுல்லாக ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை தொடவே கூடாது. ஆனால் முக்கியமான ரீசன் ஸ்க்ரீனை தொடக்கூடாது. ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கைரோஸ்கோப் வராது, சரியா? ஸ்க்ரீனை தொடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கைரோஸ்கோப் வரும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜஸ்ட் ஸ்க்ரீனே தொடக்கூடாது. லெஃப்டில் இந்த இதை ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, ஜாய்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதே யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது வரும், கைரோஸ்கோப்பு பழகிறதுக்கு வரும். எடுத்தோடனே கைரோஸ்கோப்பு சென்சிட்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களோட இதை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுக்கினீங்கன்னா மீடியமில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாம். ஃபஸ்ட்டு லோவில் வச்சுட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஃபஸ்ட்டு லோ, மீடியமு, ஹை அது மாதிரி வச்சுட்டு கைரோஸ்கோப் பழகுங்க. உங்களுக்கு அப்படி ஹை வேணுமா, ஹை வேணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம இந்த லாஸ்ட்டு கைரோஸ்கோப் பண்ணிட்டீங்கள, கைரோஸ்கோப் வெறும் கைரோஸ்கோப்புன்றிருக்குல்ல, கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டியில் 3rd person ஸ்கோப் அதை மட்டும் 300-400 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 300 வச்சுக்கோங்க. 300 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 100-200லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், திருப்ப முடியாது. ஸோ 300 எடுத்துக்கோங்க, சரியா? நீங்கள் சென்சிட்டிவிட்டி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா பற்றி நான் சொல்லிடுறேன். கேமரா சென்சிட்டிவிட்டி அப்படின்றதுல இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு நீங்கள் எவ்வளோ தூரம் திருப்பிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இப்போ நீங்கள் கேஸ் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களால் இப்போ நான் 50 வச்சுருக்கேன், இப்போ நான் 300 வைக்கிறேன். இப்போ லைட்டாக திருப்பினோன்னே எவ்வளோ ஃபஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இங்கே ஓடுறீங்க. ஓடும்போது இது கண்ணை நீங்கள் திருப்பி லேசாக திருப்பி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இதே பட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு 88 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன், 100 வச்சிருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட் பர்சன் அப்புறமேட்டு இந்த கேமரா பேராசூட் அப்படின்றதுல இருக்குது, நம்ம நல்லா தெரியாது. இது இந்த எஃப்பி போட்டு வளர்றாங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஃபஸ்ட் பர்சன் கேமரா அப்படின்றது. கேமரா பேராசூட்டும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் பேராசூட்டில் இருக்கும்போது ஃபோனை லெஃப்ட் எடுத்து இருப்பீங்கல்ல, அதுதான் அந்த கேமரா பேராசூட் நினைக்கிறேன். அது எனக்கு நல்லா தெரியல, அதுவா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா சென்சிட்டிவிட்டி வரும் இந்த 3rd person ஸ்கோப் அப்படின்றதுல நீங்கள் ஸ்க்ரீனை எந்த ஒரு ஸ்கோப்பும் போடாமல் ஜஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து திருப்பிங்க, இருக்குங்களா? கைரோஸ்கோப்பும் இல்லாமல் ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்து திருக்கும்போது உங்களுக்கு கேமரா எவ்வளோ வரும் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதில் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பர்சன் அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட் பர்சன் எஃப்பி போட்டு ஃபோன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கேமரா திரும்பும். இதுதான் அந்த ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குல்ல. அது மீது இந்த பிபிபி எஃப்பிபி எய்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எய்ம் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எய்ம் ஃபீச்சர் நான் எந்த இடத்துல போட்டு சின்ன நான் கண்டுபிடிச்சது கூட கிடையாது. ஓ இல்லை, எதனால் ஒரு கார்னரில் கிடக்கும். இல்லையோ இங்கே இருக்கிறதுன்னு தெரியல. இதுதான் ஆன் பண்ணுறாங்க. நான் ஆன் பண்ணி ஆளக்கான் சரி ஓகே, அது காட்ட மாட்டேங்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலில் வரும் பார்த்தீங்களா, இந்த மூவ் ஆகல பெருசாக. இதுதான் வந்து அந்த எய்ம் பிக்சர், எய்ம் பிக்சருக்கான சென்சிட்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த டிபிபி எஃபிபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்கல்ல எய்ம் பிக்சர், அது பேர் தான். அது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே ஃபயர் பண்ணால் அப்படியே நிற்கும். கண்ணு பார்த்துருக்கீங்களா, இப்போ கண்ணு எடுத்து அது வந்துச்சு பாருங்க. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இது நிற்கும், அப்படியே ஒரே இடத்துல நிற்கும். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து ரீட்டால் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுது. மோஸ்ட்லி அதை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம், யூஸ் பண்ண மாட்டேன், அது நமக்கு தேவையும் இல்லை. ஸோ அதை ஆஃப் பண்ணுறேன் ஓகேவா. சென்சிட்டிவிட்டிலாம் அடுத்து என்னன்னு பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு போகுது, அதனால் ஷார்ட் கிட்ட முடிச்சிடுறேன். ரெட் ஆட்டுக்கான கேமரா இப்போ நீங்கள் வந்து ரெட் ஆட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எடுத்துருக்கீங்களா, அது வந்து ரெட் ஆட்டு கணக்கு ஓப்பன் எடுப்போம். ஓகே, இப்போ எல்லா ஸ்கோப்புமே நம்ம எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது இந்த 6x3x கன்வெர்ட் பண்ணி அடிக்கும்போது உதவுது அப்படின்றாங்க. M4ல் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம விரலுக்கு போவோம். M4ல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போடுற அட்டாச்மெண்ட் வந்து ஒரு மேஜர் ரீசன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காமன் செட்டர் எல்லாத்தையும் காமன் செட்டராக யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லா அட்டாச்மெண்ட்டும் காமன் தான். அந்த எக்ஸ்டெண்டர் மேஜு ஸ்டாக்கு அது எல்லாமே எல்லோரும் எடுக்கிறது தான். இப்போ அந்த அட்டாச்மெண்ட் கிரிப் இருக்குல்ல, கிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வெர்டிகல் கிரிப் யூஸ் பண்ணுவாங்க. வெர்டிகல் கிரிப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேலேருந்து கீழே வரதுக்கு மட்டும்தான் அந்த ரீகாயில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதே நீங்கள் வந்து ஆங்கிள் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது சுலபமாக இருக்கும். நான் 6x ஃபுல்லாக வச்சுருக்கேன், 3x கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது லெஃப்ட் ரைட்லேருந்து அப் டவுன் வரைக்கும் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரிப். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சில கிரிப் யூஸ் பண்ணி இப்போ அப் டவுனு அப்படின்னும் போது எல்லாம் வெர்டிகல் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெர்டிகல் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 6xல பார்ப்போம். இதோட வந்து நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அது வந்து அவங்க டிவைஸை பொறுத்தது ஓகேவா. எனக்கு வந்து ஃப்ரேம் ரேட்டு கம்மி, ஸோ என்னால் நான் ரீகாயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து அவங்களோட கை பக்குவம்னா அந்த கைரோஸ்கோப்பை சொல்ல சரியா அப்போலாம் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் 6x ஃபுல்லாக போட்டு கண்ட்ரோல் பண்ணுறத பார்ப்போம். சிக்ஸை ஃபுல்லாக போட்டு கண்ட்ரோல் பண்ணால் எனக்கு வந்து இவ்வளோ கண்ட்ரோல் ஆகும். அதாவது நான் வந்து கைரோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறேனோ அது மாதிரி தான். நான் வந்து ஏடிஎஸே யூஸ் பண்ண மாட்டேன், ஏடிஎஸில் எல்லாமே 0 தான் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டாட்டுக்கு மட்டும் 50 வச்சுருப்பேன், அது ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. மீதி எல்லாம் வந்து 1 தான் இருக்கும். 6x12 வச்சுருக்கேன்னா அது வந்து இன்கேஸ் நான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஸ்னைப்பர் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் திருப்பத்துக்காக 8xம் அதே மாதிரி தான் இருக்கும். இது கைரோஸ்கோப் வந்து சென்சிட்டிவிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு 4 இருக்குல்ல, அதை 400 வச்சுக்கோங்க. ரெட் ஆட்டும் 400 தான், 2x 300. ஏன்னா வந்து 2x நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன், அதுக்காக 300ல் இருக்கும். அப்புறம் என்னோடய சென்சிட்டிவிட்டி கோடையும் நான் வந்து வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 3x வந்து 240 ஓகேவா. இந்த 3x ஏன்டா 240 வச்சுருக்கிறேன், ஏன் நிறைய வைக்க வேண்டியது நான் 300 அப்படின்னா இப்போ வந்து 300 வச்சிங்கன்னா உங்களால் அடிக்கிறதுக்கு ஏன்டா இருக்கும். 6x 3x ரெண்டுமே 1 தான் ஓகேவா, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஆட போகிறோம். இப்போ 6x 3x கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாம் 6xல போய்ட்டு சென்சிட்டிவிட்டி மாற்றுவீங்க ஓகேவா. 6xல சென்சிட்டிவிட்டி மாற்றக்கூடாது, நம்ம 3xாக இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. 6x இருந்துச்சுன்னா 6xல சென்சிட்டிவிட்டி இப்போ நம்ம 3ல தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம மாற்ற வேண்டிய சென்சிட்டிவிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3xல தான் மாற்றுறோம். 6xல போய் மாற்றிட்டு ஏன்டா 6xல ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது, அப்புறம் ரீகாயில் நிற்காது சரியா. அதனால் வந்து 3xல தான் மாற்றணும். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து நார்மல் 3x போட்டு காட்டுறேன் ஓகேவா. இதுவும் அதுவும் 1 தான். இல்லை 6x யூஸ் போது அந்த ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஏற வருது இல்லை, அது வந்து எல்லாரும் கொஞ்சம் பிடிக்கும். இந்த ப்ளஸ்ன்னு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, அதனால வந்து எல்லாரும் 6x 3x கண்ட்ரோல் பண்ணி அடிப்பாங்க. ரெண்டுமே ஆக்சுவலாக 1 தான். அதே மாதிரி தான் 4xம். இப்போ வந்து 4xல வந்து கைரோ அதே மாதிரி தான். இப்போ 2 பிரிச்சானுங்க, கைரோஸ்கோப்பு ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சானுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைரோஸ்கோப் ஏடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏடிஎஸ்னா நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ ஃபயர் பண்ணும்போது ஸ்க்ரீனை வந்து நவுத்துறதுக்கு பேர் தான் ஏடிஎஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் பண்ணும்போது ஃபோனை வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறோம்ல, அதுக்கு பேர் தான் ஏடிஎஸ். இப்போ வெறுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீனை லெஃப்ட் ரைட் திருப்பீங்க, அது கேமரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது கண்ணில் நீங்கள் ஃபயர் பண்ணும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி வைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 400 வச்சுருக்கேன்ல, 400 ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி. இதை வந்து நான் 1க்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் திரும்பும்போது நல்லா தான் திரும்புது. இதே நான் ஃபயர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃபயர் பண்ணும்போது என்னால் ஃபோனை எவ்வளோ தான் தூக்கி நிறுத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இது வந்து 0 ஆகிட்டேன், இதை வந்து 400ல் வச்சுக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னங்க? அதுக்கு தான் வந்து இப்போ தனித்தனியாக பிரித்து கொடுக்குறானுங்க. ஆனால் பிரித்து கொடுத்தது எது கொடுத்தாங்கன்னே தெரியல. முன்னாடியே நல்லா தான் இருந்தது, பிரித்து கொடுத்தவங்க கேவலமாயிடுச்சு. இப்போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா 3x 240, 6x 130, 4x 247, 8x வந்து 130. இது வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து ஃபயர் பண்ணாமல் திருப்பும் போது, இதே ஃபயர் பண்ணும்போது எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய பெஸ்ட் ஒப்பீனியன். இதை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 3xல வந்து இதை 240 வச்சுட்டு கீழே வந்து 190 வச்சுருப்பேன். ஏன்னா நான் முன்னாடிலாம் வந்து என்னோடய குளோபல் வெர்ஷன்லையும் சரி, என்னோடய ஃபேர் வெர்ஷன்லையும் சரி 190 தான் வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் வீடியோ வந்து என்ன சென்சிட்டிவிட்டிக்கும் ரொம்ப டிஃபர் ஆகிட்டு, அதனால் என்னால் யூஸே பண்ண முடியல. ஸோ புது விதமாக என்ன செய்வோம்னு சொல்லிட்டு இதை பண்ணி பார்த்தேன். அதை அதிகமாக வச்சுட்டு இதை கம்மியாக வச்சு யூஸ் பண்ணேன். ஏதோ ஓரளவுக்கு நிற்கிது. பட் நீங்கள் வந்து வச்சு பழகணுன்னா 3x வந்து ஒரு 240 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வைக்கணும். 3x 4x ரெண்டுமே அந்த 240 250 அந்த ரேஞ்சு தான் இருக்கணும். இதில் தூக்கி 400 வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 3x வந்து நான் 400 வைக்கிறேன், என்ன நிலமன்னு மட்டும் பாருங்கள், புரியுதா? ஆக்சுவலாக பழகலாம். என்ன ஒரு பெரிய ஃபோனு, ஐபேடு அது மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பழகலாம். அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் பழகவே பழகாதீங்க. ஏன்னா மிடில் லெவல் பிளேயரால் தான் அதை வந்து இது பண்ணவே முடியாது. அடிக்கும் போது ரீட்டால் நல்லா தான் இருக்கும். இங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு சப்போஸ் பக்கத்தில் இருக்கவனை அடிக்கிறதுக்குள்ளே கன் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடும். இந்த இடத்துல அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வைக்கிறோம். ஏன்டா 400 வைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டுறக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இதெல்லாம் வரையா சொல்லிடுறது. இப்போ எவ்வளோ வச்சுக்கோங்க, 240. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நானே மறந்துடுவேன், அதனால் அதை அதிலே வச்சிடலாம், அதான் நல்லது. இதில் வந்து 240, கீழே வந்து 190 வைக்கிறோம், சரியா? நான் அப்படியே பொறுமையாக காட்டிடுறேன். 6x வந்து 130, 4x வந்து 247 நான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 240 240 to 250 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8xஐ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரீட்டெயிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. 130 வச்சலே போதும். ஏன்னா ஸ்க்ரீனை வந்து பெருசாக கைரில் ஒன்று நிமிக்கிற போகிறது கிடையாது. ஸ்னைப்பர் நம்ம அதான் ரேர் தான் விளாட்றது. அதுக்கப்புறமேட்டு கைரோ சோப்பு சென்சிட்டி, வேடியோ சென்சிட்டிவிட்டி, அதுக்கு வருவோம். 2 இதுலேயும் 400, 2x வந்து 252, 3x வந்து நான் சொன்ன மாதிரி 190 தான். 4x வந்து 148. ஏன்னா வந்து 4xலாம் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஸோ அடிக்கும் போது வந்து நம்ம 4x சும்மாவே வந்து தடபுடா ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 4x வந்து கொஞ்சம் நான் லிமிட்டடாகவே தான் வச்சுருக்கிறேன், ஒரு 148 வச்சுருக்கிறேன். 6x வந்து 52. 6xும் நம்ம வந்து சைப்பருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ரேர் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நான் அதிகமாக ரீட்டாயில் வர கன் எதுனா பெரிய தான். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வேணா எம்கே அது மாதிரி யூஸ் பண்ணி காட்டுங்க, சரியா? இப்போ வந்து வெறியில் 6xஐ போட்டு கன்வெர்ட் பண்ணாமல் அடிக்கிறேன், பார்த்தீங்களா? தடபுடா இருக்குது. இதே வந்து ஆங்கிள் கிரிப்பை போட்டு அடிப்போம், ஓரளவுக்கு ரீகால் கண்ட்ரோல் ஆகுது. இதே வந்து 3xஐ மாற்றி அடிப்போம். ஓகேவா? பார்க்குறோம் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏண்டா இம்புட் ரீக்கா இல்லாது உனக்கு ஹேக்கராடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்கு சொல்லலாம்ல, அதுக்காண்டி தான் சொல்லுவோம். வெறியில் வேறு என்ன ஸ்கோப்? 4xஐ போட்டு அடிப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து என்னடா வெறியில் 4xஐ போட்டு அடிக்கிறேன், உனக்கு ரீக்காயிலே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நான் ஃபோனை வந்து இங்கே தர வரைக்கும் கொண்டு போகிறது எனக்கு தான் தெரியும். அது நீங்கள் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அது வந்து இப்போ நான் சொல்லி புரிய வைக்கணுன்றதில்ல. அப்போ நான் என்ன கஷ்டப்படுவேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 4x M4M6ல் புல்லட்டே இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? வெறியில் தான் 4xஐ போட்டு அங்கே இருக்கோன்னு வச்சாகணும், ஓகேவா? வெறியில் இதே 3xஐ போட்டு அடிக்கிறேன். 3xும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலர் 2 புல்லட் சுட்டுட்டு ரீகாயில் ஆகிற மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பாங்க. எதுக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒழிக்கணும்? ஏதோ உங்ககிட்ட ஒழிக்கக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரிஜினலாக 40 புல்லட் சுட்டு காட்டிக்கிட்டேன், சரியா? தினமும் காலையில் சொன்னேன், நல்லா பப்ஜி விளாடணும்னா ஒரே வழி இது மட்டும்தான். நல்லா வரீங்களா? ட்ரைனிங் சென்டரில் ஒரு M4 ஏதோ ஒன்று எடுங்க. எடுத்துகிட்டு ரெட்டாக போட்டு இப்படி ஒவ்வொரு மீட்டர் வைஸ் வச்சு கரெக்டாக ஹெட்டில் கனெக்ட் பண்ணுங்க. ஹெட்டில் கனெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டி. இதுக்கு மேலே சென்சிட்டிவிட்டி பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை. இது வந்து ஒன்லி ஃபார் கைரோ. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்லி ஃபார் கைரோ. ரேடியஸில் வச்சு விளாண்டுட்டு என்ன ப்ரோ ஒரு கேர் வந்து நீங்கள் நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிங்கன்னா அது வந்து கம்பெனி கொடுக்கறதுக்காக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். கைரோ ஸ்கோப் வச்சு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு கட்டணும் இல்லை, லெஃப்ட் ரைட்டில் இந்த மாதிரி ஒரு கட்டம் விட்டு கட்டம் தாண்டிக்கினே இருங்க. ஒரு கட்டம் விட்டு லெஃப்ட் ரைட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கைரோ எடுத்தோன்னு பழகும். தப்பேல ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் கூட எப்படியும் நமக்கு வந்து 1.5 மணி நேரம் கிட்ட டைம் தருவோம் ட்ரைனிங் சென்டரில். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூட சின்ன திருப்பினா போதும், நீங்கள் வந்து ஸ்க்ரீன் யாரும் திருப்பாங்க. திருப்பாமல் இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு ஓடி பழகுங்க. ஃபஸ்ட்டு ஓடி பழகணும்னா கைரோ ஸ்கோப் பண்ணாலும் வந்து அதுக்கப்புறம் அப்படின்னா ஃபோனை வந்து மேலே மேலே லெஃப்ட் ரைட்னா ஃபோனை வந்து லெஃப்ட் ரைட்டில் நீங்கள் கைரோஸ்கோப் ஃபோன்ஸ் வச்சு பழகணும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் கைரோ வச்சா தான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்குது. இன்கேஸ் நம்ம இப்போ அச்சின் ஒரு மேலே ஒருத்தர் பின்னாடி இருந்து நம்மளை ஒருத்தர் ஃபயர் பண்ணுறான், புரியுதா? அதுக்கு பேர் தான் கைரோ. எல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஸ் போல்த்து ரிஃப்ளெக்ஸ் ஆன் த கோர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரே ரீசன் வந்து இதுதான். கைரோ வச்சா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சரியா, இதுதான் வந்து நம்ம சென்சிட்டிவிட்டி. இதுக்கு மேலே சென்சிட்டிவிட்டி வைக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட கைரோ வச்சா மட்டும்தான் வரும். ஓகேவா, அதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு விடை பெறுகிறேன். டாட்டா, பாய் பாய்.